அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டு 2019 ஆம் ஆண்டு நாம் பெற்றுக்கொண்ட ஒரு பாக்கியம். இந்த புதிய வருடத்தை நாம் அனைவரும் காண கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே உங்களுக்கு தருகின்ற ஒரு நல்ல ஆலோசனை, அருமையானவர்களே, நீங்கள் அறிந்திருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு உணர்வுடன் உங்களுக்கு சொல்லுகின்றேன். புதிய வருடமாகிய இன்றைய நாளிலே கர்த்தருக்கெல்லாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமே. இன்றைக்கு காணிக்கை பெட்டியை காணவில்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயம் வாஞ்சித்து கொண்டிருக்கலாம் காணிக்கை கொடுப்பதற்காக. நீங்கள் அறிவீர்கள், பொதுவாக இந்த இடத்திலே நாம் ஞாயிறு தினத்தை தவிர வேறு நாட்களிலே நாம் காணிக்கை எடுப்பது இல்லை என்பது தெரியும். இந்த புதிய வருஷத்திலே காணிக்கை கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கென்று சொல்லி உங்கள் இருதயத்திலே உண்டாகிற ஒரு விருப்பம், அது நல்லதுதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு மேலான ஒரு விருப்பத்தை, கர்த்தருடைய விருப்பத்தை அறிந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? இதுவல்ல, உங்களை முழுமையாக காணிக்கையாக ஒப்பு கொடுங்க. இந்த புதிய வருஷத்தில் முழுமையாக உங்களை, உங்களுடைய ஆவி ஆத்மா சர்வ அனைத்தையும் கர்த்தருக்கென்று காணிக்கையாக ஒப்பு கொடுங்க. அதுவே கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சந்தோஷமான ஒரு காணிக்கை. அருமையானவர்களே, அதைத்தான் கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே நம் அனைவரிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருடத்தை குறித்து இன்றைக்கு பலர் பல வழிகளிலே சிந்தித்து கொண்டிருப்பார்கள், சிலர் கலக்கம் அடைந்தும் இருப்பார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய சாஸ்திர நம்பிக்கைகள், அடுத்தது மற்றும் மனுஷருடைய வாக்குறுதிகள், இவைகளை நம்பி இந்த புதிய வருஷம் தங்களுக்கு நன்மையானது என்று ஒரு சந்தோஷம் அடைந்து கொண்டும் இருப்பார்கள். இன்னும் சிலர் சோர்வடைந்து போயும் இருப்பார்கள். ஐயோ, இந்த புதிய வருஷத்திலே எனக்கு கஷ்டகாலம் என்று சொல்லி சோர்வடைந்து போயிருப்பார்கள். ஏனென்று கேட்டால், அப்படித்தான் சாத்திரகாரன் சொல்றான் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஒரு முறை என்னுடைய அனுபவத்திலே அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய இலங்கை நாட்டிலே ஒருவன் மரத்துக்கு கீழே இருந்து ஆக்கிரடத்துக்கு சாத்திரம் சொல்லி பணம் பெற்று கொண்டிருந்தான். கொஞ்சம் பணம் கொடுப்பார்கள், அதை வாங்கி கும்பிடு போட்டுட்டு இருப்பான். அப்பொழுது எத்தனையோ பேர் அதில் போய் குந்தி கொண்டிருந்து கைகளை நீட்டி, அப்பா இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? அவன் சொல்கிறான், ஐயா உனக்கு இப்படி எல்லாம் இருப்பேன், நான் அதில் போனேன் நின்று கேட்டுக்கொண்டு நின்றேன். ஐயா உனக்கு வருஷம் நல்ல வருஷம், உனக்கு நல்ல அருமையான வருஷம் இது, அப்படித்தான் சொல்லுது இந்த ரேகையெல்லாம், அப்படித்தான் சொல்லுது என்றெல்லாம் அவன் என்ன சொல்கிறான் சொல்லி இவ்விதமாக சொன்ன பொழுது அவனுக்கு அவன் நல்ல கொஞ்சம் கூட பணத்தை கொடுத்துட்டு சந்தோஷமாக போகிறான், எனக்கு நல்ல காலம் என்று. அப்போ என்னோடு வந்த ஒரு நண்பன் சொன்னான், கேட்போமா, நாங்களும் கேட்போமா என்ன சொல்கிறான்ட்டு சொல்லி. நான் என்ன கேட்கறதுல பிரச்சனை இல்லை, அவனுக்கே நல்ல காலம் இல்லாமத்தானே இந்த மரத்துக்களை குந்தி கொண்டிருக்கிறான், பின் அவன் எப்படி அப்பா நமக்கு நல்ல காலத்தை அவன் சொல்ல முடியும்? இப்போ அவனுக்கு அப்போ நல்ல காலம் என்று அவன் பார்த்து அறிய போனோம்.
அவன் மரத்தை கிளர்ந்து இப்படியா கஷ்டப்பட வேணும் என்று சொல்லி அப்பொழுதே நான் சிந்தித்தேன். அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் பரம்பரை கிறிஸ்தவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இல்லை, சத்தியம் இடத்துல இல்லை. அந்த வேளையிலும் நான் இவ்விதமான ஒரு காரியத்தை பேசினேன் என்று இப்பொழுது சிந்தித்து பார்க்கிறேன். அருமையானவர்களே, உண்மை இதனால் எத்தனை பேர் சோர்வடைந்தும் போகிறார்கள், எத்தனை பேர் சந்தோஷப்பட்டு கொண்டும் போகிறார்கள். என்ன சாத்திரகாரன் சொன்னால், என்னுடைய சாதகம் அந்த மாதிரி சொல்லுகிறது, என்னுடைய நாள் நட்சத்திரம், நான் பிறந்த நாள் நட்சத்திரம் அந்த அவ்விதமான ஒரு நல்ல காரியத்தை சொல்லுது, இந்த வருஷம் எனக்கு நல்லதாம், சில பேருக்கு கூடாதாம் என்று சொல்லி சில பேர் மந்திர கோள்களோட திரிவாங்க. சில பேர் நீங்கள் எல்லாரும் அறிவீங்க, அந்த மந்திர கோலன்களை காப்பாற்றி இந்த வருஷங்களுக்கு ஒரு நல்ல காலம், அந்த கோலோடு எங்க போனாலும் நல்ல காலம் என்று சொல்லுவாங்க. அந்த கோலால் தான் அவன் அடி வாங்குறான்றது அவனுக்கு தெரிகிறதில்லை. இவ்விதமாக அருமையானவர்களே, இந்த புதிய வருஷத்தை சந்திக்கிறவர்கள் பல விதமான முறையிலே சந்திக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரையே பின்பற்றுகின்ற ஜனங்களுக்கு அவர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷம் ஒரு விசுவாசித்த வருஷம்தான். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதும் நன்மைகளைத்தானே செய்வார். பின் ஆகவே கொடுக்கிற வருஷத்தை கூடாத வருஷமாக கொடுப்பாரா? இல்லை, கூடாத வருஷமாய் கொடுக்க மாட்டார். ஆனால் கூடாததை செய்கிறவன், கூடாததை கொடுக்கிறவன் பிசாசு என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். அவன் மனுஷர்கள் நல்லா இருப்பதை அவன் விரும்புவதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவன், நன்மை செய்கிறவர். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இந்த ஒரு புதிய வருஷத்தை தந்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால், அருமையானவர்களே, அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருஷம்தான், ஒரு விசுவாசித்த வருஷம்தான். அவர் நன்மை செய்கிறவரானபடியினால் அவரை விசுவாசித்து அவரையே பின்பற்றும் நீங்களும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், எங்களோடும் கூட இருக்கிறார், நாம் அனைவரோடும் கூட இருக்கிறார். ஆகவே நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தையை வேதத்திலே இருந்து ஞாபகம் வந்தது, மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்ற இந்த வார்த்தையினூடாக அருமையானவர்களே, இன்று நாம் அனைவரோடும் கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் அறிவீங்க. மகனே, மகளே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய். அப்படி என்றால் எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது தானே. பின் ஆகவே நாம் எல்லோருமே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. லூக்கா சுவிசேஷத்திலே 15:34 நீங்கள் இதை காணலாம். இந்த வார்த்தையே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகின்ற ஒரு முக்கிய வார்த்தை ஏசாயா 63:4 தயவு செய்து எடுத்து வாசிப்போம். ஏசாயா 63:4 நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் வாயிலாக நம்முடன் கர்த்தர் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார்.
என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. யார் அந்த என்னுடையவர்கள்? அருமையானவர்களே, ஏசாயாவிலே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 43 அதிகாரத்திலே 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 43 அதிகாரம் 1 வசனம், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாயிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஆண்டவர் 1 தொடங்குகிறார். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவருமே அருமையானவர்களே அவருடைய சிருஷ்டிகள். நாம் அனைவருமே சிருஷ்டிகள். தேவனையும் மனுஷரையும் ஏமாற்றி வாழும் ஒரு யாக்கோபாக நாங்கள் ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். தேவனை ஏமாற்றினோம், மனுஷரை ஏமாற்றினோம், ஏதோ ஒரு வகையிலே ஏமாற்றி பிழைத்தோம். ஆனால் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நம்மைத்தான் ஆண்டவர் இயேசு தமக்கென்று இந்த உலகத்திலிருந்து அழைத்தார். யாரை? இந்த யாக்கோபுகளை. அதான் சொல்லுகின்றார், உன்னை, அதாவது யாக்கோபு, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் பின்ன நம்மை படைத்த தேவன் நம்மை அழைத்தார். அங்கே அடுத்ததாக பார்க்கிறோம், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர். பின் ஆகவே இஸ்ரவேலாக எம்மை உருவாக்கி கொண்டு இப்பொழுது இருக்கிறார். யாக்கோபாயிருந்த எம்மை அழைத்து இப்பொழுது இஸ்ரவேலாக எம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த உருவாக்கல் எதுவரைக்கு நடக்கும்? அவருடைய வருகை வரையே நடந்து கொண்டிருக்கும். ஏன்? நாம் அவருடைய கரங்களில் இருக்கிற களிமண். ஆகவே இப்பொழுது நாம் இஸ்ரவேல் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இஸ்ரவேலே பயப்படாதே, உன்னை என் இரத்தத்தை சிந்தி நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி சொல்லுகின்றார். அதான் நாம் ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம் அல்லவா, தேவ ஜனமே பயப்படாதே இயேசுவின் தேவன், தேவஜனமே பயப்படாதே இயேசுவின் தேவன், வாழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே, வாழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே. அருமையானவர்களே, நம்மை அழைத்தவர் இப்பொழுது நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக? தமக்கேற்ற பாத்திரமாக தம்முடைய வருகையிலே காணப்படும் படியான ஒரு மனவாட்டியாக நம்மை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று நம்மேல் உரிமை பாராட்டுகிற ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அந்த தேவன் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே கோடான கோடி தேவர்கள் உண்டு, நாம் அறிவோம். பொய்யல்ல, உண்மை. கோடான கோடி கோடான கோடி தேவர்கள் உண்டு. ஆனால் எந்த தேவர்களாயினும் சரி, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறதா? இல்லை.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொன்னார். ஏனென்றால் அவர்தான் மெய்யான தெய்வம், நம்மை படைத்த தெய்வம், நம் அனைவரையும் படைத்த தெய்வம். ஆகவே அவர் நம்மேல் உரிமை பாராட்டுகிறாரே, அதனால் தான் அந்த அவர் நம்மேல் உரிமை பாராட்டுகிறது. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறது. நாம் பெற்றுக்கொண்ட கிருபை அருமையானவர்களே, நாம் உரிமை பாராட்ட நாம் எந்த வகையிலே, எந்த வகையிலே நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க. எந்த வகையிலே தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம்? ஏசாயாவிலே நாங்கள் பார்க்கிறோம், சீழ் பிடித்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதாவது ஒரு புண்ணிலே சிதல் பிடித்து எவ்விதமாக நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்குமோ அவ்விதமாக ஒரு நாற்றமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மைத்தான் தமக்காக நம்மை அழைத்து தெரிந்து கொண்டு தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நல்ல விளங்கக்கூடியதாக சொல்லுவதாக இருந்தால் நம்மை நல்ல வாசமுள்ள பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நாற்றம் இருந்த வாழ்க்கையிலிருந்து, நாற்றம் பிடித்த வாழ்க்கையிலிருந்து நல்ல சுகந்த வாசனை, நல்ல நறுமணம் கமழ்கிற வாசனையாக வீசும்படியாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நமக்குள்ளே அருமையானவர்களே, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையிலே இருக்கிறோமா? வெட்கப்படுகின்றோமா? ஆம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுகிற நிலை அல்ல. ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறோம். இன்னுமாக நாம் விளங்கக்கூடியதாக இருந்தால் அவர்கள்தான் தகுதியானவர்கள். அவர்களோடு இருந்துதான் நாம் பேச தகுதியுடையவன். இவரோடு பேச தகுதி இல்லாதவன். இவன் ஒரு மிகவும் ரெஸ்பெக்டான மனுஷன், இல்லை இவன் ஒரு யாருமே மதிக்காத ஒரு மனுஷன். அவன் மிகவும் செல்வாக்குள்ளவன், இவன் ஏழை. அவன் மிகவும் அழகாக உடுத்தி படுத்தி வந்திருக்கிறான், இவன் பிச்சைக்காரன் மாதிரி வந்திருக்கிறான். இவனோட கதைச்சா எனக்கு மரியாதை இல்லை. இவ்விதமாக தேவ ஜனங்களுக்குள்ளே எவ்விதமான ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பரம பிதாவாய கர்த்தராய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக நம்மை கண்டிருப்பார் என்றால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இவ்விதமாக இருப்போமா? இல்லை. அப்படி ஆண்டவர் இயேசு அப்படி நம்மிலே நம்மை காணவில்லை. தகுதியில்லாத எங்கள் மேல் தம்முடைய அன்பை பொழிந்தளினார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே, இந்த உலகத்திலே வெளிப்பட்ட முதலாவது வருகை அந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. என்னுடையவர்களை எவ்வளவு உரிமையோடு சொல்லுகிறார் பாருங்கள். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த முதலாவது வருகை. லூக்கா சுவிசேஷத்திலே 4:18 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 61 சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை இயேசுவானவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 4 நீங்கள் எடுத்து பைபிளில் வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 4:18-19 இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வாசிக்கின்ற வார்த்தை ஏசாயா புஸ்தகத்திலே இருந்து, அதாவது 61 இருந்து அந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலை இயேசுவானவர் சுட்டி காட்டுகின்றார். எப்படி
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். வாசியங்கள் சௌரி. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அந்தோட நிப்பாட்டுங்க. அதோடு அவர் நிறுத்திட்டார். பின் ஆகவே அருமையானவர்களே, இது ஏசாயா புஸ்தகத்திலே அவர் வாசிக்க எடுத்த பொழுது அதிலே 61 அந்த அதிகாரத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டதை அங்கே பார்க்கிறோம். இப்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதல், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்குதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, நறுங்குண்டவர்களுக்கு விடுதலை வாக்குதல், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துதல். இன்றைய தினமே இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறிற்று என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கலாம். இன்றைய தினமே இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் ஜனங்களுக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தேசங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு பெருகியிருப்பதை நாம் காணுகிறோம். புது வருஷம் அல்லவா, புது வருஷம் தொடங்கிவிட்டது அல்லவா, இது பாரம்பரியமாக நடந்து கொண்டு வருகிறது. புதிய வருஷம் தொடங்கினால் தீர்க்க தரிசனம், மற்ற நாளெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். அன்றைய நாள் புது வருஷத்திலால் ஆண்டவர் வாய் திறப்பார், அதுக்கு முதல் திறக்கவே மாட்டார். இதுதான் இந்த, அதாவது பாரம்பரியமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. பாரம்பரியமாகவே ஜனங்கள் அவைகளை ஆதரிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். யார் எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க என்று அவ்விதமான இடங்களை தேடி இன்றைக்கு ஓடுகிற ஜனங்கள் பெருகி இருக்கிறது. நான் இன்றைக்கு சொல்றேன் அருமையான, இந்த இடத்துல நான் சொல்றேன், இன்றைக்கு எத்தனை இடத்துல சபைகள் இன்றைக்கு சபை நடைபெற்று தங்கள் சபைகளை விட்டு விட்டு இன்றைக்கு பாருங்கள் எங்க தீர்க்க தரிசனங்கள் எனக்கு சொல்லுகிறார்கள், எங்கே அங்கே தலையிலே என்னை கை வச்சு அந்நிய வாசைகள் சொல்லி நம்மை அங்கே ஜபித்து ஆவியானவரால் நிரப்புவார்கள் யார் என்று சொல்லி ஓடுகிற ஜனத்தை தான் இன்றைக்கு காணுகிறோம். இது பாரம்பரியம். ஆனால் தேவன் தமது தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்த வார்த்தைகளின் நிறைவேறுதல்களை, தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்த வார்த்தைகளில் நிறைவேறுதல்களை அருமையானவர்களே சுட்டி காட்டி இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு ஜனங்களை யாரும் ஆயத்தப்படுத்த சிந்திப்பதே இல்லை. சிந்தித்து பாருங்க, ஜனங்களும் தாங்களும் ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், ஆகவே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த சிந்தனையும் ஜனங்களுக்கும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக இந்த நேரத்தில் அறிய வேண்டும். ஆகவேதான் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஓசியா புஸ்தகத்திலே 8:12 கர்த்தர் அங்கே எச்சரிக்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்களோ இவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அது ஒரு புறம்போக்கில் இருக்கட்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்கள் நடக்கிறாங்க. அதான் நாங்கள் பார்க்கிறோம், தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று
அங்கே துக்கத்தோடு கூறுகிறதை அந்த ஆண்டவர் தேவன் துக்கத்தோடு கூறுகிறதை நாலாவது அதிகாரம் ஓசியாவிலே நாலாவது அதிகாரத்திலே நீங்கள் ஆறாவது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். நாலாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனமாக இருக்க வேணும், நீங்கள் வாசித்து பாருங்கள். நாலாம் அதிகாரத்திலே உண்டு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார். பின்ன என்ன அறிவில்லை அவர்களுக்கு, என்ன அறிவில்லை? எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, ஆனா என்ன அறிவில்லை? கர்த்தரை குறித்த அறிவில்லை, கர்த்தருடைய வேதத்தை குறித்த அறிவில்லை. அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பத்தாவது வசனம் சொல்லுகின்றது. ஓசியாவிலே நாலாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனம், அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தரை மதிக்க மாட்டாமல் மதியாதவர்களா இன்றைக்கு போய் தீர்க்கதரிசனங்களுக்கு குந்தி கொண்டிருப்பாங்க என்று நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். இவருடைய சிந்தனையை சிந்தித்து பார்க்கிறேன். அவர்கள் எவ்விதமாக அங்கே இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். கர்த்தரை மதிப்பதில்லை, கர்த்தரை குறித்த அறிவில்லை, வேதத்தை குறித்த அறிவில்லை, ஆனால் தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி யார் என் மேல் கைகளை வைத்து தலையிலே கையை வைத்து போட்டு ஆட்டுவார்கள், நான் எப்பொழுது விழுவேன் என்றெல்லாம் வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறது என் கண் முன்னால் நினைத்து பார்க்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே, வசனம் 12 சொல்லுகிறது, அவர்கள் இவர்கள் என் ஜனங்கள் கட்டையினிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள், கட்டையினிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, வசனம் அங்கே இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது என் ஜனங்கள் என்று கர்த்தர் கூறுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் ஜனங்கள், பின் அவருடைய ஜனங்கள் தாங்கள், அதாவது நாங்கள் சிலை சொருவ வணக்கங்கள் எல்லாம் நாங்கள் செய்யறதில்லை, நாங்கள் கர்த்தருடைய ஜனம் இப்படி என்று சொல்றாங்க பாருங்க. ஆனா என்ன நடக்கிறது தெரியுமா, அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வழிகளை விட்டு அவர்கள் விலகி, தேவனுடைய வசனத்தை விட்டு அவர்கள் விலகி, சில மனிதர்களை தங்களுடைய விசேஷித்த ஊழியராக தங்களுக்கென உருவாக்கி கொண்டு அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்டு நிற்பதை நாங்கள் காண முடியும். கட்டைகளிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள், என்னை விட்டு கட்டைகளிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்களா? அருமையானவர்களே, இதற்காகத்தான் அலைகிறார்கள். எந்த கட்டை தீர்க்க தரிசனம் சொல்லும், எந்த கட்டை எனக்கு ஆலோசனை சொல்லும், அலைந்து திரிகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு கட்டையை தங்கள் ஆலோசனைகளுக்கு வைத்திருப்பதே முக்கிய ஒரு சமனாக இது காணப்படுகிறது. கட்டைக்கு சமன், என்னுடைய ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரே. இந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக கர்த்தர் இயேசுவாக அவருடைய முதலாம் வருகையிலே இந்த உலகத்திலே வந்து அவர் மனிதனாக பிறந்து இந்த வார்த்தையை அங்கே சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் புதிய வருஷம் உணர்த்துகிறது, புதிய வருஷம் உணர்த்துகிறது. இதை எத்தனை பேர் அறிகிறீங்க? இதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அருமையானவர்களே. இதற்காகத்தான் அருமையானவர்களே, பெந்தகோஸ்தே நாளிலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் இவ்வுலகத்துக்கு தரப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு லூக்கா சுவிசேஷத்தில் 4 அதிகாரத்திலே அந்த ஏசாயா புஸ்தகத்திலே சுருளை வாசிக்கிறாரே. இதிலிருந்து இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டியது அருமையானவர்களே, இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே கர்த்தர் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருமே
அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறார். நிரந்தரமாக அவர் இருக்கின்றார். அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம், நீங்கள் நாமும் எல்லோரும் பெற்றிருக்கிறோம் அருமையானவர்களே. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வேலையை செய்யவே நாம் அனைவரும் இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை கேட்கிறேன், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படவில்லையா? நான் கேட்கிறேன் ஒரு கேள்வியை, உங்களுடைய மனதுக்குள்ளே யோசனை உண்டா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேனா? நான் இன்னிடத்துக்கு போனால் ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம், இன்ன ஊழியக்காரரை கூப்பிட்டால் நாங்கள் அவரிடத்தில் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு ஒரு இருதயத்திலே நிச்சயம் உண்டா? நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். இங்கே நாங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு வாஞ்சை உண்டா? நீங்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் மேல் அந்த அபிஷேகம் நிறைந்திருக்கிறது. இதுதான் சத்தியம். ஒரு மனுஷன் அபிஷேகத்தை தருவதல்ல, ஒரு மனிதன் உங்களுக்கு கை வச்சு அபிஷேகத்தை தருவது அல்ல, அபிஷேகத்தை தருவது அந்த அபிஷேகநாதர். இந்த மனுஷன் அல்ல அபிஷேகநாதர், ஆண்டவர் இயேசு பரிசுத்தாவியானவர். அவர் உங்களை அபிஷேகித்திற்கு மேலாக நீங்கள் எந்த அபிஷேகத்தை விரும்புகிறீர்கள் சிந்தித்து பாருங்கள். ஆகவே இந்த ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை கவனிக்கவன், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இன்றே இது நிறைவேறுகிறது என்று ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். இவைகளை சொல்லி முடித்த உடனே நீங்கள் ஆத்தும் ஆதாயம் செய்ய வேண்டும், ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் ஒரு இடத்திலே அந்த சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு துண்டு பிரதியை கொடுக்க வேண்டும், அவர்கள் இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவிடத்திலே வர வேண்டும், அவர்கள் மனம் மாற வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையே உங்களில் இருக்கிற அபிஷேகத்தின் அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை செய்கின்ற வேலைக்காகவே தேவன் நம் அனைவரையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகம் எங்களிலே நிலைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தரித்திரர் என்று சொல்லப்படுகிறதே, தரித்திரருக்கு சுவிசேஷம். யார் இந்த தரித்திரர்? ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இங்கே ஆண்டவர் தரித்திரர் என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்கள், சிறைப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது குருடர் என்று சொல்லுகிறார். அடுத்தது நொறுங்குண்டவர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற இந்த கண் குருடானவர்கள், நொறுங்கினவர்கள் அவர்களும் இருக்கலாம், அதனால் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற அனைத்தும் என்ன காரியம் தெரியுமா? ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள். இந்த உலகத்திலே குருடன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அங்கே பார்க்கிறோம், அங்கே குருடருக்கு பார்வையையும் என்று சொல்லும் பொழுது கண் குருடனா இருக்கிறவனை சொல்லவில்லை. நீங்கள் பின்பு இன்னுமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், அதை சொல்லவில்லை. இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு காரியம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீ முதலிலே தேடு, மற்றதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், யார் இந்த தரித்திரர்? கிறிஸ்து அற்றவர்கள் தரித்திரராயிருக்கிறார்கள். முதலாவது நாங்கள் வாசிப்போம், எபேசியர் 3:8 வாசிங்க. எபேசியர் 3:8 தயவு செய்து வாசியுங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே,
இந்த சுவிசேஷம் இது ஐஸ்வர்யம், இதை புறஜாதிகள் மத்தியிலே நாங்கள் அறிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தரித்திரர். இந்த ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். நீங்களும் நானும் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய சபை இந்த ஐஸ்வர்யத்தை அந்த தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆவியானவர். இதற்காகத்தான் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நாங்கள் கர்த்துடைய சுவிசேஷத்தில் அக்கறை காட்டாத சபைகள் இன்னொரு தரித்திரர் இருக்கிறார்கள். அவை கர்த்துடைய சுவிசேஷத்திலே அக்கறை கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று அக்கறை இல்லை. அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு அக்கறையும் இல்லை. எந்த நேரமும் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை குறித்து அவர்கள் பேசுவதாக இருக்கும். பாவங்களை கண்டித்து உணர்த்துவதில்லை. தள்ளி விழுத்தாற்றுறதும் எழுப்புறதுமாகத்தான் இருப்பார்கள். இதுதான் அங்கே நடைபெறுகின்ற காரியமாயிருக்கும். வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தில் இருந்து மூன்றாம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே சபைகளை குறித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கண்டித்து உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே சொல்லுகிறார், நிற்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், நிர்வாணி, குருடன், நான் ஐசுவரியவான் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறவன், இப்படி என்றெல்லாம் சொல்லி சபையை அவர் கண்டிக்கிறார். அருமையானவர்கள், இன்றைக்கு இந்த சபையிலே இப்படி ஒன்று நடைபெறுகிறதில்லை. இதெல்லாம் தேவனுடைய வழியை விட்டு விலகி நடக்கிறது என்றால் சொல்லுவார்கள், ஐயோ இப்படி சொல்லாதீங்க, சபையை குறித்து இப்படி சொல்லிடாதீங்க. அப்படி என்றா ஆண்டவர்கிட்டையும் போயிட்டு சொல்லுங்க, வாழை பற்றி ஒன்று ஆண்டவரே பேசாதீங்க. சபை சபை என்றால் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது தான் சபை. அதே சபையே தரித்திரனாயிருந்தா எப்படி தரித்திரனுக்கு நீ ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும்? உன்னிடத்தில் இருந்தா தானே, நன்றா சிந்திச்சு பாருங்க, ஐஸ்வர்யம் என்னட்ட இருந்தா தானே நான் தரித்திரனுக்கு கொடுக்க முடியும். என்னட்ட ஐஸ்வர்யம் இல்லை, அதாவது பணம் இல்லை, நான் என்னண்டு அவனுக்கு கொடுக்க முடியும்? சிந்தித்து பாருங்க. ஆகவே சபையானது ஐஸ்வர்யத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும், பொக்கிஷங்களினாலே நிறைந்திருக்க வேண்டும். இதை சொல்லும் பொழுது ஒரு ஞாபகம் வருகிறது, தசமபாகம் காணிக்கைகளினாலே நிறைந்திருக்கிறது சபை அல்ல. சபையுடைய பேங்கில், அதாவது பேங்க் அக்கவுண்டில் தசமபாகம் காணிக்கையில நிறைஞ்சிருக்கிறதுனாலே இது பெரிய சபை என்றல்ல. சுவிசேஷமாக ஐஸ்வர்யம் நிறைந்த சபையாய் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வெளிப்படுத்தலை வாசிச்சு பாருங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபையை கண்டிக்கிறார். இவர்கள் அனைவருக்கும் இந்த நாளிலும் இந்த புதிய வருஷத்திலே சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? இந்த தரித்திரருக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? சுவிசேஷத்துக்கு திரும்புங்கள், சுவிசேஷத்துக்கு திரும்புங்கள், பைபிளின் பக்கம் திரும்புங்கள் என்று சொல்லித்தான் அழைப்பு விடுக்கிறோம் இந்த புதிய வருஷத்திலே. யாருக்கு? சபைகளுக்கு. இந்த வேலைக்காகத்தான் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருக்கு பார்வைகளை பார்வை கொடுக்க. குருடர் யார்? ஆண்டவர் சொன்னார் தானே, ஆண்டவர் சொன்னார். இதை நான் உங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. குருடர், நீங்கள் குருடராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். சத்தியத்தை அறியின்ற அறிவை அடையாத சபையாயினும் சரி, புறமக்களாயினும் சரி, அவர்கள் குருடர்களாயிருக்கிறார்கள். இயேசு இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. இயேசு இல்லாத ஒரு சபை குருடர்கள் நிறைந்த சபை. சிந்திக்க வேண்டும். தசமபாகங்கள் காணிக்கைகளினாலே நிறைந்திருக்கிற சபையை பார்த்து இவர்கள் மிகுந்த செல்வாக்கான சபை என்று சொல்லுகிறவர்களும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இல்லை, அவர்கள் தரித்திரர் என்று நாம் சொல்லுகின்றோம்.
குருடர்களாயிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு தருகின்ற செய்தி என்ன? இங்கே ஆண்டவருடைய ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏசாயா சுவிசேஷத்திலே இருந்து ஆண்டவர் சொன்னார், இந்த தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று அந்த ஆவியானவர் இயேசு சொல்லுகிறார். அடுத்ததாக பாருங்கள், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகின்றார். பின் ஆகவே இந்த இருதய நறுங்குண்டவர்கள் குணமாக்கப்பட வேண்டும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக வேண்டும், குருடர்கள் பார்வையடைய வேண்டும், நொறுங்குண்டவர்கள் விடுதலையாக வேண்டும். அனைத்தும் ஆவிக்குரிய விடுதலைகள், அனைத்தும் ஆவிக்குரிய விடுதலைகள், அனைத்தும் சுவிசேஷத்தினால் மாத்திரமே பெறப்பட வேண்டும். இந்த விடுதலை இதனால் சுவிசேஷத்தினால் மாத்திரம்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையின் நிறைவேறுதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த முதலாம் வருகையிலே அங்கு நிறைவேறிவிட்டதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே நமக்கு சரீர விடுதலை உண்டு, விடுதலை வேண்டும், அது மறுப்பதற்கில்லை. சரீர விடுதலை வேண்டும், வியாதியிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை எல்லாம் வேண்டும் அருமையானவர்களே, அது மறுக்க முடியாது, அது இயேசுவால் ஆகும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை தேடும் பொழுது ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக அது கிடைக்கும், அது கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே தடைகள் இருக்கின்றதா? முதலாவது நீ பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. அதை தேடி வரும் பொழுது உனக்காக ஆவியானவர் யார் யார் மேல் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக அது விடுதலை கிடைக்கும், தடைகள் உடைக்கப்படும். ஆம் அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அது என்ன அனுக்கிரக வருஷம்? கிருபையின் வருஷம். அந்த வருஷம் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த அதாவது உங்கள் அவர் பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. எப்பொழுது? ஆண்டவர் இயேசு வந்திருக்கிற அந்த நேரமே நிறைவேற தொடங்கிட்டது. இது எதுவரைக்கும்? அவருடைய இரண்டாவது வரையே வரைக்கும். ஆகவே அருமையானவர்களே, இன்றைய நாளிலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வழிகளை விட்டு ஜனங்கள் விலகி நின்றாலும், இன்றைக்கு சில பேர் அதை நிற்கிறார்கள், என்ன தெரியுமா, நான் கர்த்தருடைய வழியிலே நிற்பதனால் தான் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், ஆகவே எனக்கு ஒன்று தடைகளும் இல்லை, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்காலே இன்னொரு பக்கத்திலே கர்த்தருடைய வழியிலே நின்று பார்க்கிற பிள்ளைகள் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நினைக்கிறார்கள், என்ன தெரியுமா, இவ்விதமாக இப்படி இப்படியாக இவர்கள் நடக்கிறார்களே, கர்த்தருடைய வழியை தூசி வழி கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும்படியா இவர்கள் நடக்கிறார்களே, இவர்கள் நல்லாத்தானே இருக்கிறாங்க, நாங்கள் தான் பலவிதமான இக்கட்டுக்குள்ளால் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கவலைப்படுகிறார்கள். அருமையானவர்களே, கவலை வேண்டாம். அவர்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே வராது. ஏன் தெரியுமா? இது கிருபையின் காலம், ஆண்டவருடைய கிருபை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நியாய தீர்ப்பு நடக்கும். அது வரைக்கும் பொறுமையாயிருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், விடுங்கள், களைகள் எல்லாம் வளரட்டும், களைகள் எல்லாம் வளரட்டும். நீங்கள் களைகளை அறுக்க வலிக்கிட்டு, அதாவது பயிர்களை அறுக்க வலிக்கிட்டால் நீங்கள் கதிர்களையும் சேர்த்து, அதாவது அறுக்கும் களைகளை அறுக்க வலிக்கிட்டால் நீங்கள் பயிரையும் சேர்த்து அரைத்து விடுவீர்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது களைகளை விட்டு விடுங்கள். களை என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல பயிருக்குள்ள வளரும். இந்த களை எப்படி இருக்கும் பாருங்க, பயிரெல்லாம் இப்படி இருக்கும், களை தான் இப்படி நல்ல வடிவாக எல்லாம் வளர்ந்து பெருசாக இருக்கும், நல்ல செழிப்பாக இருக்கும், களை தான்.
உண்மையான பயிர் என்ன செய்யும்? அதுக்குள்ளதான் இருக்கும், பேசாம இருக்கும். ஆகவே இதிலிருந்து விளங்கிக் கொள்ளுங்க, அமைதியாயிருங்கோ, அமைதியாயிருப்போம். நாம எதுவுமே அதை குறித்து பார்க்க முடியும், எஜமான் செய்வார் அது. ஆகவே என கருமையானவர்களே, அந்த கிருபையின் வருஷம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த வருஷம், அவருடைய இரண்டாம் வருகை வரை இந்த கிருபையின் வருஷம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே இந்த புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவர் மனதில் இருந்தது. நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவர் மனதில் இருந்தது. அங்கே ஏசாயா புஸ்தகத்திலே நீங்கள் 61 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அதையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி முடிக்க விரும்புகிறேன். அங்கே 61 அதிகாரத்திலே 2 வசனத்திலே பாருங்கள், ஆண்டவர் இயேசு வாசித்த அந்த வேத பகுதியிலே, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. அதுல பாருங்க, ஆண்டவர் இயேசு அங்கே நீதியை சரிக்கட்டும் நாளை என்பதை அவர் நிப்பாட்டினார். அவர் அதை சொல்லவில்லை. எதோடு நிப்பாட்டினார்? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று முடித்து விட்டார். பாத்தீங்களா? நன்றாக வாசித்து பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்த முதலாவது வருகை, அவர் அருமையானவர்களே, அவர் நீதியை சரிக்கட்ட வரவில்லை, அவர் ரட்சிக்கவே வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். இழந்து போனதை தேடியே வந்தார் அருமையானவர்களே. அதுதான் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் இப்பொழுதும் இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்திலே அருமையானவர்களே நாம் மனம் திரும்பி விட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்பி விட வேண்டும். அருமையானவர்களே, இந்த புதிய வருஷத்திலே இதைத்தான் நாம் நினைக்க வேண்டும். ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அங்கே நீதியை சரிக்கட்டும் நாள் அவருடைய மனதில் இருந்தது, ஆனால் அதை அவர் செய்ய வரவில்லை. ஆகவே இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தின் மூலம் என்னத்தை நாங்கள் காண்கிறோம்? இந்த சுவிசேஷமான ஐஸ்வர்யன் ஜனங்களுக்குள்ளே போகும் பொழுது அங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். மட்டுமல்ல, இரண்டாவது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பு சபையாய நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மனம் திரும்பல்கள் ஜனங்கள் மத்தியிலே நடைபெற வேண்டும். ஒரு தடவை ஒரு சகோதரத்திலே கேட்டேன், இன்றைக்கு எப்படி இன்றைக்கு கூட்டம் நடந்தது? எப்படி இன்றைக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்ததே, எப்படி சொன்னார்? அந்த மாதிரி அபிஷேகம் என்றார். எந்த மாதிரி அபிஷேகம்? எந்த மாதிரி அபிஷேகம்? அதோடு அவர் நிப்பாட்டிட்டார். இது கதை வேறையா போதுன்ட்டு. எப்படி கூட்டம் என்றால், அபிஷேகம் என்றால் என்ன? மனம் திரும்பல்கள் நடைபெற வேண்டும். அவர் சொன்ன அந்த மாதிரி அபிஷேகம் என்றால் என்ன தெரியுமா? அன்றைக்கு நடந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து அந்நிய பாசைகளிலே சொல்லி அந்த இடத்திலே பெரிதான காரியங்கள் நடந்ததைத்தான் அவர் சொன்னவர் குறிப்பிட்டார். இது அல்ல அபிஷேகம். ஆவியானவரை பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அபிஷேகமும் மற்றவர்களிலே பாய்ந்து வர வேண்டும் என்றால், அந்த சுவிசேஷம் அங்கு வரும் பொழுது மனந்திரும்பல்கள் உண்டாக வேண்டும், அல்லது சுவிசேஷங்கள் அங்கே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் அருமையானவர்களே, இதற்காகவே நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றோம். இதற்காகவே ஆண்டவர் இயேசு நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தோடு நாம் ஒத்து போய்விடாமல், இந்த உலகத்தின் இருளுக்குள் நாம் அகப்பட்டு விடாமல், நாம் எப்பொழுதும் நாம் ஒளியின் பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு ஒளியாய் பிரகாசிக்கிறவளாய், இந்த புதிய வருஷத்திலே விசேஷித்த விதமாக நாங்கள் எழும்புவோம் கர்த்தருக்கென்று சாட்சியாக. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.